சமீபத்துல கொரோனா தடுப்பூசி போட்டவங்க பல பேர் மாரடைப்புனால இறக்குற தகவலை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மாரடைப்பு செய்தித்தாளில் வரக்கூடிய செய்தியில மருத்துவமனை இந்த மாரடைப்புக்கும் இந்த தடுப்பூசிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கை விடுறதையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த கொரோனா ஊசி மாரடைப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? மருத்துவமனைகள் இந்த கொரோனா தடுப்பூசினால தான் இந்த மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இல்லை ஏற்படலை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன விதமான ஆதாரங்கள் இருக்கு? அறிவியலை சற்று ஆராய்ஞ்சு பார்ப்போம். இப்போ ஒரு மருத்துவமனை இந்த நோயாளி மாரடைப்புனால தான் இறந்தாரு, இவர் கொரோனா ஊசினால இறக்கலை அப்படிங்கிறதுக்கு என்ன டெஸ்ட் இருக்கு? ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இது வந்து வேக்சின் தான் இந்த இறப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் கிடையாது. என்ன டெஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு? இவருக்கு கொரோனா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட் சிடி ஸ்கேன்ல தெரியும், அல்லது இவருக்கு கொரோனாவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையாங்கிறது ஐஜிஎம் ஐஜிஜி ஆன்டிபாடி தெரியும். ஒருத்தர் மாரடைப்புல இறந்ததற்கும் அதுக்கு வேக்சின் காரணமா இருக்கா இல்லையான்னு ஒருவேளை காரணப்படுத்துறதுக்கும் எந்த டெஸ்ட்டும் இல்லை, காரணம் இல்லை அப்படிங்கிறதுக்கும் எந்த டெஸ்ட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அறிவியல் அறிவுல எனக்கு எட்டக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த கொரோனா வேக்சின் அப்படிங்கிறது ஒரு மினி கொரோனா டிசீஸ் மாதிரி. நல்லா கவனமாக கேட்கணும், இந்த வேக்சின்ங்கிறது ஒரு சின்ன கொரோனா தொற்று வந்து ஏற்பட்டு போகிறத போல ஒரு அமைப்பு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதில் டெட் வைரஸ் இருக்கும் அல்லது அந்த வைரஸோட புரோட்டீன் இருக்கும், அது மூலியமா நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வேக்சின் நமக்கு ஒரு சின்ன கொரோனா டிசீஸை போல மிமிக் பண்ணும். ஸோ இப்போ இந்த கொரோனாவோட டிசீஸில் இந்த கொரோனால எப்படி இறக்குறாங்க? நுரையீரலையும் சின்ன சின்ன ரத்த கசிவுகள் ஏற்படுவதன் மூலியமாகவும், அந்த ரத்த கசிவுகள் அடைஞ்சு போகிறதுனால மைக்ரோ த்ராம்போ எம்பாலிக் ஃபினாமினன் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினனில் தான் பல அட்டாப்சி ரிப்போர்ட், இத்தாலியில் நடந்ததும் சரி, சீனாவில் நடந்ததும் சரி, ஃப்ளாரிடா மாகாணத்தில் நடந்ததும் சரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ அந்த இறப்போட காரணம் என்ன அப்படின்னா, மைக்ரோ மைக்ரோனா சின்னது, த்ராம்போ எம்பாலிக் த்ராம்பஸ் அப்படின்னா ரத்தம் உறைஞ்சு போறது, அந்த உறைஞ்சு போன ரத்தத்திலிருந்து ஒரு சின்ன துகள் வெளியேறது தான் த்ராம்போ எம்பாலிக் ஃபினாமினன். இப்போ என்னுடைய யூகிக்கம் என்ன அப்படின்னா, இந்த வேக்சின் போட்டவங்கலாம் ஏன் வந்து மாரடைப்புல இறக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த நோயாளிகளுக்கு சற்று கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அதாவது ரத்த குழாய்களில் ஒரு மிதமான அடப்பு இருந்திருந்தால், இந்த மினி கொரோனா டிசீஸ் இந்த வேக்சின் போடுவதன் மூலியமாக சின்ன கொரோனா தொற்று ஏற்படுவதன் மூலியமாக இந்த சின்ன மைக்ரோ த்ராம்போ எம்பாலிசம் நடைபெற்றால் ஏற்கனவே சற்று அடப்பு இருக்கிறவங்க மாரடைப்புல இறக்கலாம். அதனால தான் நான் தொடர்ந்து அனைத்து பதிவுகளையும் சொல்லிட்டு வரேன், ஒரு வேக்சின் அட்வைஸ் பண்ண வேண்டியது ஒரு மருத்துவரே. இந்த திரை பிரபலங்கள், அரசியல்வாதிகள் அல்லது ஒரு அரசாங்கம் வேக்சின் போட்டுக்கோங்கன்னு ஒரு பாலிசி கொண்டு வரலாமே ஒழிய, இவங்க எல்லாம் வேக்சின் நான் நல்ல கவனமா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அரசாங்கத்தோடைய டியூட்டி என்னவா இருக்கலாம் அப்படின்னா, வேக்சின் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் தான் இருக்கலாம். குப்பன் சுப்பன் மிஸ்டர் எக்ஸ் மிஸ்டர் ஒய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, வேக்சின் போட்டுக்கிற அனைவரும் ஒரு மருத்துவர் சான்றிதழ் எடுத்த பின்னரே அவங்க வேக்சின் போட்டுக்கிறது நல்லது. இந்த மருத்துவர் என்ன என்னெல்லாம் அந்த பேஷண்ட கண்காணிக்கணும், அவங்க வந்து ஏற்கனவே இருதய நோயாளியா, ஆக முதல்ல வந்து இந்த பிளட் தின்னர்ஸ் போடுறவங்க போடலாம் போடக்கூடாது, ஹார்ட் பேஷண்ட் போடலாம் போடக்கூடாது, அதெல்லாம் நிறைய வரையறுக்கள் இருந்தாலும் ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும். யார் போடணும், யார் போடக்கூடாது, போடக்கூடாது அப்படிங்கிற காரணங்கள் என்னென்ன, அவங்க ஏற்கனவே மாரடைப்பு தாக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை ஏற்கனவே ரத்த குழாய்கள் அடப்பு இருக்குங்களா, இல்லை அவங்க ரத்த குழாயில் அடப்பு ஏற்படாமல் இருக்க பிளட் தின்னர்ஸ் சாப்பிட்றாங்களா, இவங்கெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இல்லையெனில் இவங்க அந்த கொரோனா வேக்சின் போடும் பொழுது அந்த மினி கொரோனா டிசீஸ் மூலியமாகவே மாரடைப்பில் ஏற்பட வேண்டிய காரணங்கள் ஏற்படலாம். ஸோ அதனால நம்ம விழித்திருக்க வேண்டும், வீட்டில் இருக்க வேண்டும், அதெல்லாம் சரி, ஆனா நம்ம முழித்திருந்து நமக்கு என்ன செய்ய போறோம், பிரபலங்கள் நான் முதலேயே அனைத்து பதிவுகளையும் சொன்னேன், பக்கத்து வீட்டு தாத்தா போட்டாங்க, ஃபோன் பண்ணி என்ன மாப்பிள்ள இன்னும் நீங்க போட்டுக்கலையா அப்படின்னு யூகேலேருந்து ஃபோன் பண்ணா சரி, இல்லை திருச்சி செங்கோட்டையிலேருந்து நமக்கு ஃபோன் பண்ணி நாங்களே இங்கே தடுப்பூசி போட்டுக்கிட்டோம், இது தீபாவளி ட்ரெஸ் இல்லைங்க, நாங்கள்லாம் வாங்கிட்டோம், நீங்கள்லாம் இன்னும் போலியா, பல ஷாப்பிங்கில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வேக்சின், உயிர் காக்கக்கூடிய மருந்து. உங்கள் மருத்துவரே உங்களை ஆலோசித்து உங்களை கன்சல்டேஷன் பண்ணி தயவு செய்து என்னுடைய மருத்துவ வட்டாரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்,
எல்லா பேஷண்ட்ஸும் சாதாரணமா ட்ரீட் பண்ணலாம். இந்த கயிறு கட்டி தூரத்துலேருந்து பார்த்தா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், நம்மளோட ஹட்சின்சன் மேனுவல் என்ன சொல்லுது, ஒரு நோயாளியை நம்ம சரி வர ஹிஸ்டரி கேட்காம அவங்கள தொட்டு எக்ஸாமின் பண்ணலன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டங்களும் நமக்கு தெரியாது. அதனால ஒவ்வொருவரும் வேக்சின் போடக்கூடிய ஒவ்வொரும் தரோ கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்த பின்னரே வேக்சின் போடுவது மிகவும் பாதுகாப்பான ஒரு செயலா அமையும் அப்படிங்கறத கருத்தை தெரிவிச்சுட்டு மற்றும் ஒரு பதிவுல உங்களுக்கு முக்கியமான தகவல் வந்து அடையும். நன்றி, வணக்கம்.